நீ செய்கிற ஒவ்வொரு அக்கிரமத்தையும் ஆண்டவர் குறித்து வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் வரும், அதை உன்னிடத்திலோ உன் பிள்ளைகளிடத்திலோ பிள்ளைகளின் பிள்ளைகளிடத்திலோ தேவன் விசாரித்தே தீருவார். யாரும் அதை தப்பி பிழைக்க முடியாது. கத்தர் உன சுகமாக்கணுமா பிரதர், நீ சிகரெட்டை நிறுத்தியே ஆகணும். நீங்க சுகமாக்கிக்கிட்டே இருங்க, நான் தம் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். நீங்க சுகமாக்கிட்டே இருங்க, நான் தண்ணி அடிச்சுக்கிட்டே இருப்பேன். நீங்க சுகமாக்கிட்டே இருங்க, இந்த சரீரத்தை நான் தீட்டுப்படுத்திக்கிட்டே இருப்பேன்னா நடக்காது கதை. வாசிக்கலாம் மேத்யூ சாப்டர்ஸ் 27:27-30. மத்தேயு 27:27-30 நாம் வாசிப்போம். அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து அவர் வஸ்திரங்களை கலற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவை வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்று இரவு இந்த முதல் நாள் செய்தியில் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற ஒரு காரியம் முள். முள் என்கிற தலைப்பிலே இந்த முதல் நாள் இரவிலே ஆவியானவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, இயேசுவை கைது செய்து அந்த இரவு போர் வீரர்கள் அத்தனை பேரையும் வர வைத்து இயேசுவை அடித்தார்களாம். ஏறக்குறைய 600 போர் வீரர்கள் சேர்ந்து ஒரு இயேசுவை அடித்து நொறுக்கினார்கள். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தா நம்மால் அதை தாங்கவே முடியாது. 6 பேர் சேர்ந்து ஒரு மனிதனை அடித்தாலே அவருடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஒருவேளை ஒலிம்பிக்ல நீங்க பாக்ஸிங் பார்க்கும் போது, பாக்ஸிங்ல அவன் ஹெல்மெட் போட்டிருக்கான், அந்த ஹெட் கார்டு போட்டிருக்கிறான், கையில கிளவு போட்டிருக்கிறான். அப்படி இருந்து அவர்கள் யுத்தம் செய்யும் போது கூட சில நிமிடங்கள் அந்த சண்டை முடியும் போது இருவருடைய கண்களும் வீங்கி உதடெல்லாம் கிழிந்து மூக்கெல்லாம் உடைந்து ரத்தத்தோடு கூட இருப்பதை நாம் பார்க்கிறோம். இங்க இயேசுவை 600 போர் வீரர்கள், சாதாரண உங்களை என்னை போல சாதாரண மனிதர்கள் அடிக்கல, பலமுள்ள போர் வீரர்கள் இயேசுவை அடித்தார்களாம். அடித்தது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது அவருடைய சிரசிலே ஒரு முள் முடியை வைத்து அதை கோலினாலே அடித்து அவரை பரியாசம் பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவின் சிரசிலே ஒரு முள் முடி இருப்பதை இன்று இரவு நாம் சற்று தியானிக்க போகிறோம். ரோமர்கள் எத்தனையோ பேரை சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள். ஆனால் இயேசு ஒருவரை தவிர வேறு யாருக்கும் முள்முடி வைக்கப்பட்டதாய் சரித்திரமே கிடையாது. கொலை குற்றவாளிகளை ரோமர்கள் சிலுவையில் அறைந்து கொள்ளுவார்கள், இயேசுவை அப்படித்தான் அறைந்து கொன்றார்கள், கொலைக்கு பாத்திரமாய் இருக்கிற குற்றவாளிகள். ஆனால் இயேசு ஒருவருடைய சிரசில் மட்டும் முள்முடி வைக்கப்பட்டு அதற்கு பிறகு அவர் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டதற்கு வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கும்போது அது பிதாவுடைய சித்தமாக இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இஸ்ரவேல் தேசத்தில் 24 வகை முட்கள் இருக்கிற கூர்மையான கொடூரமான முட்செடிகள் இருக்கிறதா, அதிலே இயேசுவின் சிரசிலே வைக்கப்பட்ட அந்த முள் பினா கிறிஸ்டி என்று சொல்லப்படுகிற ஆணியை போல உறுதியாய் குண்டுசியை போல கூர்மையாய் இருக்கிற அந்த முள்ளினாலே முடி செய்து இயேசுவின் சிரசில வைத்து கோலினால் அடித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கத்தோலிக்க வேத புத்தகத்திலே சில முட்கள் அவருடைய கண்கள் வழியாய் புடைத்து கொண்டு வந்ததாய் எழுதப்பட்டு இருக்கிறதாம். அநேக முட்களுடைய ஸ்கல்குள்ள அவருடைய தலைக்குள்ளாய் சொருகி போனது. அப்படி முகமெல்லாம் யோசித்து பார்த்தால் முகம் எப்படி இருந்திருக்கும்? அந்த கேடு அடைந்து தலை முழுதும் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தலையிலிருந்து ரத்தம் பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது. அது முகம் ஏற்கனவே சிதைக்கப்பட்டு குத்தப்பட்டு அடிக்கப்பட்டு உதடுகள் கிழிந்து கண்கள் எல்லாம் வீங்கி போய் மூக்கெல்லாம் உடைந்து போய் இருக்கிறார். அவருடைய தாடி மயிரை பிடுங்கி இருக்கிறார்கள். முழுவதும் தோல் முழுவதும் இரத்த கலரியாய் இருக்கிறது.
39 முறை சவுக்குகளாலே அடித்து எலும்பு துண்டுகளும் இரும்பு கொக்கிகளும் இருக்கிற சவுக்கினாலே அடித்தவரை உரித்தெடுத்தார்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், முதுகை பார்க்கும் போது உளப்பட்ட நிலம் போல் இருந்தது என்று. அவருடைய முதுகிலே தோல் என்று சொல்லப்படுவது இடம் இல்லாதபடி உளப்பட்ட நிலம் போல் இயேசுவின் முதுகு மாறியது. முதுகெல்லாம் இரத்த கலரியாய் இருக்கிறது. அவருடைய கைகள் இரண்டிலும் ஆணிகள் கடவப்பட்டு இரத்தம் வழிகிறது. கால்களிலே இரத்தம் வழிகிறது. விழாவில குத்தப்பட்டு இரத்தம் கடைசி சொட்டு இரத்தமும் வழிந்து கொண்டிருக்கிறது. அவரை சிலுவிலே தொங்க விட்டிருக்கிறார்கள். யோசித்து பார்த்தால் இரத்தத்திற்குள்ளே முக்கி எடுத்து அப்படியே தொங்க விட்டதை போல இயேசு இரத்த கலரியாய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சரீரத்திலிருந்து வடிகிற கடைசி சொட்டு இரத்தமும் ஜலமும் புறப்பட்டு வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. நான் நினைக்கிற அவருடைய சிலுவையின் அடிவாரத்தில் உள்ள மண்ணெல்லாம் அந்த இரத்தத்தினால் ஈரமாய் போயிருக்கும். அவருடைய சிலுவையின் நிறமே மாறி போயிருக்கும். இரத்தத்தினாலே மாறி போயிருக்கும். இவ்வளவு துக்கத்தோடு இனி இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சிரசிலே ஒரு முள் முடி வைக்கப்பட்டதாக நாம் இங்கு வாசிக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதில் என்ன அப்படி ஆழமான ரகசியம் என்ன இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஒருமுறை ஒரு ஜெர்மன் தேசத்து ஒரு இளவரசர் இங்கிலாந்துடைய பக்கிங்ஹாம் பேலஸுக்கு அவன் போகிறான். அந்த பேலஸில் போய் அவன் அந்த அரண்மனை மியூசியத்தை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறான். இங்கிலாந்து அந்த இளவரசன் இந்த ஜெர்மன் இளவரசனுக்கு எல்லாவற்றையும் காண்பித்து கொண்டிருக்கிறான். அங்கே தன்னுடைய முற்பிதாக்கள், தன்னுடைய தகப்பனார், தன்னுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் பயன்படுத்தின ஆயுதங்கள், அவர்கள் பயன்படுத்தின கிரீடங்கள், அவர்கள் பயன்படுத்தின வஸ்திரங்களை எல்லாம், சிங்காசனத்தை எல்லாம் அந்த பிரிட்டிஷ் இளவரசன் காண்பித்து கொண்டே வருகிறான். அந்த மியூசியத்தை சுற்றி பார்த்து கீழே இறங்கணும்னு அருகிலே அழகான ஒரு சேப்பல். அந்த சேப்பலுக்குள்ளாய் இந்த ஜெர்மன் இளவரசனை அழைத்து கொண்டு போகிறான் இந்த பிரிட்டிஷ் இளவரசன். உள்ளே நுழைந்த உடனே பார்த்தால் பெரிய ஒரு படம் வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த படத்தில் இயேசு முள்முடி சூட்டப்பட்டவராய் ஒரு காட்சி அளிக்கிற ஒரு பெரிய படத்தை, வரையப்பட்ட ஒரு படத்தை அவன் பார்க்கிறான். அங்கிரு ரத்தம் வழிகிறதை அவன் பார்க்கிறான். இவன் கேட்கிறான், யார் இது என்று கேட்கிறான். அப்பொழுது இந்த பிரிட்டிஷ் இளவரசன் இயேசுவை குறித்தும், இயேசுவின் அன்பை குறித்தும், இயேசு இந்த பூமிக்கு வந்து மரித்து உயிர்த்ததை குறித்தும் அந்த 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 ஜெர்மன் இளவரசனுக்கு அவன் பொறுமையோடு எடுத்து சொன்னான். கூர்ந்து பார்த்து கொண்டிருந்த, கேட்டு கொண்டிருந்த ஜெர்மன் இளவரசனுடைய கண்களெல்லாம் கண்ணீரால் நிறைந்தது. அவன் சொன்னான், இவர் அல்லவா ராஜாதி ராஜா, இவர் அல்லவா தொழுது கொள்ளப்பட வேண்டிய ராஜா என்று சொல்லி இயேசுவை அன்றைக்கு தம்முடைய சொந்த இரட்சகராய் அவன் ஏற்றுக்கொண்டான். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் சிலுவை தியானத்தை உண்மையாய் தியானிக்கிற எவனும் மனம் மாறாமல் இருக்கவே முடியாது. கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பல வேளைகளில் இந்த 40 நாட்கள் மட்டும்தான் இந்த சிலுவை நாம் அவ்வளவு தியானிக்கிறோம். அதற்கு பிறகு இந்த சிலுவையை குறித்த செய்திகள் இருப்பதே கிடையாது. மீதி 325 நாட்களும் மற்ற செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல தேவனுடைய பிள்ளைகளே. வேதத்தில் பவுல் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுகிறார், சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனுடைய கடமை ஒவ்வொரு நாளும் அவன் இயேசுவின் சிலுவையை தியானிக்க வேண்டும். தன் தனி ஜபத்திலே ஒவ்வொரு நாளும் சில நிமிடமாவது இயேசுவின் சிலுவையை தியானித்து இயேசு தன்மேல் காண்பித்த அன்பை அவன் மீண்டும் ஒரு முறை நினைவு கூறுவானேயானால் அந்த நாள் முழுவதும் அவன் ஆண்டவரை விட்டு பிரிந்து போகவே மாட்டான். பல நேரங்களில் நாம் ஆண்டவரை விட்டு பிரிந்து போக காரணம் அதுதான். காரணம் ஆண்டவருடைய அன்பை மறந்து போகிறோம். உலக அன்புகள் பெரிதாகி தெரிகிறது. அப்படி அல்ல, ஒவ்வொரு நாளும் நீங்கள் சிலுவை அண்டை வந்து, என் ஆண்டவர் எனக்காக முள்முடி சுமந்தார், என் ஆண்டவர் எனக்காக தழும்புகளை ஏற்றுக்கொண்டார், ஆண்டவர் என் பாவங்களுக்காய் அடிக்கப்பட்டார், எனக்காக என் மீறுதலுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார், என் அக்கிரமங்களுக்காய் அவர் பாடுபட்டார் என்று ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே என் மேல் நீர் எவ்வளவு அன்பு வைத்து நீர் இறங்கி வந்து நீர் ரட்சித்து உம்முடைய பிள்ளையாய் மாற்றிருக்கிறீர், உமக்கு நன்றி ஆண்டவரே என்று ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் அன்பை எவனொருவன் தியானிக்கிறானோ அவன் ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போகவே மாட்டான். கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய உபதேசம், சிலுவையை குறித்த உபதேசம் எனக்கு தேவனுடைய பலனாய் இருக்கிறது. அப்படி தேவ பலனாய் இருக்கிறது சொல்லுகிறபடினால் தான் ரோமர் 8:36-39 சொல்லுகிறார், பஞ்சமோ பசியோ பட்டினியோ நாசமோசமோ உயர்வோ ஜீவனோ எது வந்தாலும் சரி, என் கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒன்றும் என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். ஆமென், ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சிலுவை நாம் தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் அதை தியானியுங்கள்.
அந்த மகா பெரிய தியாகத்தை நாம் தியானிப்பது கிறிஸ்துவின் மேல் ஒரு தனி பாசத்தை நமக்கு ஒவ்வொரு நாளும் உருவாக்கும். ஆமென். சரி, இன்னைக்கு வேகமாக நாம் தியானிக்க போகிறோம். அவருடைய சிரசின் மேல் ஒரு முள் முடி இருந்தது. முள் என்று சொன்னால் யாருமே விரும்பாத ஒரு காரியம் இந்த முள். எந்த வீட்டிலும் ஆசையா யாருமே முள் செடியை விரும்ப வளர்க்க மாட்டார்கள். அழகான பூ செடிகளை வளர்ப்பார்கள், அழகான கனிகளை தருகிற மரங்களை வளர்ப்பார்களே தவிர வெறும் முள்ளை மட்டும் வளர்க்கிற ஒரு குடும்பத்தை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. முள் என்றாலே நாம் யாரும் விரும்பாத ஒரு பொருளாக அது காணப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய சிரசிலே அந்த முள்ளைத்தான் முள் முடியாய் வைத்து ஆணிகளாலே அந்த கோலினாலே அடித்து அந்த முட்களை இயேசுவின் தலைக்குள்ளே இறங்க பண்ணி இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு ஏன் அந்த முள்ளை சுமந்தார்? நம்பர் ஒன், முதலாவதாக வாசியுங்களாம் ஆதியாகமம் 3:17 பதினெட்டாம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:17-18. பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் கொறுக்கும் பிறப்பிக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, முள் என்பது சாபத்திற்கு அடையாளம். முதலாவதாக முள் என்றாலே அது சாபம். ஆண்டவர் ஆதாமை ஏமாளை உருவாக்கும் போது சகலவற்றையும் உருவாக்கினார். முன்பாக எல்லா ஜீவ விருட்சங்களை உருவாக்கினார். அழகான மரங்கள், கனி கொடுக்கிற மரங்கள், செடிகள் எல்லாவற்றையும் தேவன் உருவாக்கினார். ஆனால் முள் செடியை கர்த்தர் உருவாக்கவில்லை. இப்பொழுது ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள். முதலாவது என் ஆண்டவர் சர்ப்பத்தை சபிக்கிறார், அதற்கு பிறகு ஏவாளை சபிக்கிறார், அதற்கு பிறகு ஆதாமை சபிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், இனிமேல் இந்த பூமி உனக்கு முள்ளை பிறப்பிக்கும். அதற்கு பிறகுதான் பூமியிலே முள் செடி தோன்றியது. முள் என்பது பாவத்திற்கும் சாபத்திற்கும் அடையாளமாய் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகருடைய குடும்பத்திலே சாபம் முள்ளை போல குத்தி கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு அநேகருக்கு அது சாபம் என்று தெரியவில்லை. தாங்கள் அனுபவிப்பது சாபம் என்று தெரியாமல் அதனுடைய தலை எழுத்து, அது என் தலை விதி என்று சொல்லி ஆண்டவர் என இப்படித்தான் வாழும்படி வைத்திருக்கிறார், அது தேவ சித்தம் என்று சாபத்தை பரிதாபமாய் ஏற்றுக்கொண்டு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, சாபம் என்பது ஒரு முள்ளுக்கு சமமாய் இந்த பூமியிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய அனுபவங்களில் பல அனுபவங்களை நான் சொல்ல முடியும். பல வீடுகளுக்குள்ளே சாபங்களை நான் பார்க்கிறேன், முள்ளை போல குத்தி கொண்டிருக்கிற சாபங்கள். குறிப்பிட்ட ஒரு ஊரில் ஊழியத்திற்கு போன பொழுது அங்கே ஒரு அருமையான ஒரு குழந்தையை கொண்டு வந்து என் கையிலே கொடு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு சகோதரன் ஊழியத்திற்கு போனவர் சொன்னார், ஒரு ஜட்ஜியுடைய வீட்டில் ஜோமனை கூப்பிட்டுருக்கிறாங்க. அந்த ஜட்ஜிக்கு சமாதானம் இல்லை, இரவெல்லாம் நித்திரை இல்லை. ஆகவே ஊழியக்காரனை கூப்பிட்டுருக்கிறார். இந்த ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஜட்ஜ். அந்த ஊழியர் போய் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார். அந்த ஜட்ஜி கண்ணீரோடு இந்த ஊழியரை பார்த்து சொல்லியிருக்கிறார், ஐயா உங்க இயேசுநாதரட்டு எப்படியாவது ஜபம் பண்ணி என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொல்லுங்க ஐயா. ஏன், என்ன நடந்தது? அவர் சொல்லுகிறார், மூத்த மகள் வாழா வெட்டியை திருமணமாகி ஒரே மாதத்திலே அந்த புருஷன் வேண்டாம் என்று டிவோர்ஸ் வாங்கி கொண்டு வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். இளைய மகள் காதல் தோல்வியினாலே பக்கத்தில் இருக்கிற ரயில்வே தண்டவாளத்திலே தலை வைத்து தற்கொலை செய்து கொண்டாள். இன்னும் ஒரே ஒரு மகன் உண்டு, பைத்தியமாய் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிறான். பைத்தியம் பிடித்தவனாய் உட்கார்ந்திருக்கிறாயா? நாங்கள் கும்பிடாத தெய்வம் அல்ல, போகாத கோயில் அல்ல, ஒன்றும் செய்ய முடியவில்லை, எனக்கு நிம்மதியே இல்லை. முள் பைத்தியம் பிடித்த பிள்ளையை பார்க்கும் போது தகப்பனுடைய கண்கள் எப்படி இருக்கும்? முள் குத்துவதை போல இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, வாழா வெட்டியாய் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற அந்த பிள்ளையை பார்க்கும் போது தகப்பட இருதயம் எப்படி இருக்கும்? முள்ளினாலே குத்தப்படுவதை போல இருக்கும். இன்னொரு ஊரில் ஊழியத்துக்கு போன ஒரு சகோதரி, அவங்க விதவை தாய், 3 அழகான வாலிப பிள்ளைகள். வெள்ளிக்கிழமை அந்த வீட்டுக்கு போகும்போது அது அவ்வளவு சந்தோஷமாக இருந்தார்கள். அந்த சிஸ்டர் தன் பிள்ளைகளோடு பிள்ளைகளாய், மகளோடு மகளாய் பழகினார். ஃப்ரெண்டை மாதிரி பழகி பேசி சிரித்து கொண்டிருந்தார்கள், சந்தோஷமாக இருந்தார்கள். சனிக்கிழமை காலை உபவாச கூட்டம்,
முதலாவது அந்த மூன்று பிள்ளைகளும் புறப்பட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த சிஸ்டருடைய கதவை தட்டினா, ரூம் கதவை தட்டினாங்க. பிரதர், உங்கள்ட்ட நான் பேசணும் பிரதர். கதறி அழுதார்கள் மூன்று பேரும். 30 வயதை தாண்டினவர்கள் பிரதர். மூத்த பிள்ளைக்கு 34 வயது, பிள்ளை இரண்டாவது பிள்ளைக்கு 32 வயது, கடைசி பிள்ளை 30 வயதை கிராஸ் பண்ணிட்டா பிரதர். ஒரு வரன் கூட வரவில்லை. பிள்ளைகளுக்கு என்ன குறை? அழகு இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, திறமை இருக்கிறது, வேலை இருக்கிறது, சம்பாத்தியம் இருக்கிறது, வசதி இருக்கிறது. ஆனால் திருமணம் ஆகாமல் என் மூன்று பிள்ளைகளும் வீட்டுக்குள்ளே பரிதாபமாக இருக்கதை பார்க்கும் போது, ஐயோ, என் கண்களிலே முள் குத்துவதை போல இருக்கிறது. வாழ்ந்திருந்த குடும்பம், வாழ்ந்திருந்த குடும்பங்கள் இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து 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 நடு ரோட்டில் பரிதாபமாய் இருக்கிறதை பார்க்கும் போது ஒரு முள்ளிலே இருப்பதை போல இருக்கிறது. நரகவேதனை, நரகவேதனை. கடன் பிரச்சனை என்கிற அந்த சாபத்தில் சிக்கி இருக்கிற குடும்பங்கள் ஒவ்வொரு நாளும் முள்ளி நாளை குத்தப்படுகிறார்கள். ஐயோ, வட்டி கட்டணுமே, ஐயோ, அசலை கட்டணுமே, ஐயோ, வட்டி ஏறிட்டே போதே, ஐயோ, எப்படிதான் செய்ய போறோமோ தெரியலையே என்று ஒவ்வொரு நாளும் அந்த கடன் பிரச்சனை முல்லை போல குத்தி ஒரு நிமிடம் கூட தூங்க விடாமல் வைத்துக் கொண்டிருக்கிறது. குழந்தை இல்லாத ஏக்கம் ஒரு சாபம். எல்லாருக்கும் குழந்தை இருக்குது. ஐயோ, எனக்கு ஒரு குழந்தை இல்லையே. யாராவது ஒரு குழந்தையை கொண்டு தூக்கி கொண்டு கொஞ்சினா அந்த குழந்தையை பார்க்கும் போது உடைய உள்ளத்துல குத்தப்படுகிறார்கள். திருமணமாகாத சாபங்கள், திருமணமாகாத சாபம். ஒரு சகோதரி சொன்னாங்க, பிரதர், எல்லாரும் எங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன், எல்லாருக்கும் திருமணமாக வெட்டிங் கார்டை கொண்டு கொடுக்கும் போது என்னால தாங்கவே முடியல பிரதர். ஒரு திருமணத்துக்கு நான் போறது கிடையாது. காரணம் என்னன்னா, திருமணத்துக்கு போனாங்க எல்லாம் கணவன் மனைவியா வரும்போது நான் மட்டும் அனாதையா நிற்பதை போல ஒரு உணர்வு. ஆகவே திருமணத்தை தவிர்க்கிறேன். எந்த திருமணத்திற்கும் நான் போவதில்லை. என்னுடைய நண்பர்கள் கொண்டு வந்து வெட்டிங் இன்விடேஷன் கொடுக்கும் போது என்னால் அதை மகிழ்ச்சியோடு வாங்க முடியவில்லை. என் உள்ளத்தில் அவ்வளவு வேதனை. சாபம், சாபம். கத்துடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ளே சாபம் குத்தி 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 நிம்மதி இழக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. நமக்கு அது சாபம்னு தெரியல. என் தலை எழுத்துன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். எப்படி நம்முடைய வாழ்க்கையில் சாபங்கள் வருதான் வாசிங்க. யாத்திரகமும் 34:7 வாசிப்போம். எக்ஸோடஸ் 34:7. ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும், அக்கிரமத்தையும் மீறுதல்களையும், பாவத்தையும் மன்னிக்கிறவர், பாவத்தையும் மன்னிக்கிறவர், மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல், குற்றவாளிகளை குற்றமற்றவனாய் விடாமல், பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை, பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும், பிள்ளைகளிடத்திலும், பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும், பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும், மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும், மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார், விசாரிக்கிறவர் என்று கூறினார். கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. ஆண்டவரை குறித்து மிக தெளிவாய் மோசை எழுதுகிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தை, கர்த்தரே சொன்ன வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அவர் குற்றவாளியை குற்றமற்றவனாய் விடமாட்டார். கையில் பேனா இருந்தால் அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி வைங்க. மிக ஜாக்கிரதையான முக்கியமான ஒரு வார்த்தை. அவர் குற்றவாளியை குற்றமற்றவனாய் விடாமல், பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளே, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சாபம், ஏன் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் சாபம், ஏன் நம்முடைய பேர பிள்ளைகள் வாழ்க்கையில் சாபங்கள்? காரணம், பெற்றோர்கள், முற்பிதாக்கள், ஒருவேளை நம்முடைய ஃபோர் ஃபாதர்ஸோ அல்லது நாமோ செய்த அக்கிரமத்தினாலே பிள்ளைகள் சபிக்கப்பட்டிருக்கிறார்கள். நிறைய பேர் நினைக்கிறாங்க, எனக்கு பணம் இருக்குது, வசதி இருக்குது, என்னை யார் தட்டி கேட்க முடியும்? அரசியல்வாதிகள் அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. என்னை யார் தட்டி கேட்க முடியும்? போலீஸ் என் பாக்கெட்டில் இருக்குது, மந்திரி என் பாக்கெட்டில் இருக்கிறான், எல்லாம் எனக்கு வசதி இருக்குது, என்னை யார் தட்டி கேட்க முடியும்? பண பலன் இருக்குதுயா? யார் என்னை எதிர்த்து நிற்க முடியும்? யாரும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், உன்னை எதிர்த்து நிற்க ஒரு தெய்வம் ஒருவர் உண்டு. அவருக்கு முன்பாக நீ மண், அவருக்கு முன்பாக நீ ஒரு புழு. அவர் உனக்கு எதிர்த்து நிற்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நீ செய்கிற அக்கிரமத்தை ஒருவேளை ஆண்டவர் பார்த்தும் பாராததை போல இருக்கலாம். நீங்க நினைக்கல, நான் இவ்வளவு பாவம் பண்றேன், இப்படி அருவறுப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், கர்த்தரினை தண்டிக்கவில்லை, நான் கேட்கிற ஜபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்து என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறாரே, அப்படியானால் நான் செய்கிற பாவத்தை ஆண்டவர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாரோ என்று நீங்கள் யோசிக்கலாம். அவர் அட்ஜஸ்ட் பண்ணுகிற ஆண்டவர் அல்ல. He won't compromise with sin.
பாவத்தோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிற தேவன் அல்ல, அவர் குறித்து வைத்துக் கொண்டிருக்கிறார். நீ செய்கிற ஒவ்வொரு அக்கிரமத்தையும் ஆண்டவர் குறித்து வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் வரும், அதை உன்னிடத்திலோ உன் பிள்ளைகளிடத்திலோ பிள்ளைகளின் பிள்ளைகளிடத்திலோ தேவன் விசாரித்தே தீருவார். யாரும் அதை தப்பி பிழைக்க முடியாது. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். ஆண்டவர் விடமாட்டார் பிரதர், விடமாட்டார். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எதை சம்பாதித்து வைக்கிறோம் பிரதர், எதை சம்பாதித்து வைக்கிறோம்? நம்முடைய பண பலத்தினாலே, நம்முடைய செல்வாக்கான பதவியினாலே எதை சம்பாதித்து வைக்கிறோம் பிள்ளைகளுக்கு? பிதாக்கள் செய்கிற அக்கிரமத்தை மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிற தெய்வம். இதுல வர்றதுதான் பரம்பரை வியாதி. டாக்டர் சொல்லுவாரு, ஹெரிடிட்டரி, இது பரம்பரை பரம்பரையா வருது. பைபிள பரம்பரை வியாதின்னு எதுவுமே கிடையாது. சந்ததி சந்ததியாய் ஒரு பாவம் வருகிற சாபத்தினால் வர்ற வியாதியைத்தான் நம்ம பரம்பரை வியாதின்னு பேர் சொல்லி அழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது சாபம். சாபம் முறிக்கப்படுமானால் அந்த பரம்பரை வியாதி மாறி போகும். முள் சாபம், ஒரு முள். பச்சை பாலிடத்தில் தாவீது விபச்சாரம் செய்தான். அருமையான ஒரு இன்னசென்ட் மேனாகிய உரியாவை போரில் முன்னாடி நிறுத்தி தாவீது கொலை செய்தான். ஒன்றும் தெரியாத மாதிரி சிங்காசனத்தில் போய் உட்கார்ந்துருந்தான். தாவீது நினைச்சார், அவ்வளோதான், யாருக்கும் தெரியாத சீன் முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் நாத்தான் மூலமாய் அதை எச்சரித்தது மட்டுமல்ல, அதை உண்மையை வெளியே கொண்டு வந்தது மட்டுமல்ல, தாவீது பச்சைபாலுக்கு பெற்ற அந்த குழந்தையின் ஆண்டவர் அடித்தார். குழந்தை என்ன சார் பாவம் பண்ணுச்சு? குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? வேதம் சொல்கிறது கர்த்தர் தாவீது பச்சைபாலுக்கு பெற்ற குழந்தையை கர்த்தர் அடித்தார். அந்த குழந்தை வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது. ஏன் உன் பிள்ளைகளுக்கு அடி விழுகிறது? ஏன் உன் பிள்ளைகள் தொடர்ந்து வியாதிப்படுகிறார்கள்? ஏன் உன் பிள்ளைக்கு படிப்பு ஏற மாட்டேங்குது? ஏன் உன் பிள்ளை தருதலையா அலையுது? ஏன் ஒரு பிள்ளை உனக்கு கீழ்ப்படிய மாட்டேங்குது? ஏன் பிள்ளை ரவுடியா சுத்திக்கிட்டு இருக்கிறான்? காரணம் பெற்றோர்கள். பெற்றோர்கள் கேவலமா இருந்ததா? இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுடைய லைஃப் கேவலமா இருக்குது. பிள்ளை மூலமா குடும்ப மான மரியாதை எல்லாம் போய்கிட்டு இருக்குது. காரணம் என்ன? பிதாக்கள் செய்த அக்கிரமம் பிள்ளைகளிடத்திலே விசாரிக்கப்படும். பிள்ளைகளின் பிள்ளைகளிடத்திலே விசாரிக்கப்படும். அருமையான பேரன் பேத்தினா நம்ம எல்லாருக்கும் உயிர். என் பேத்தி என் பேரன் தூக்கி வச்சுட்டு கொஞ்சிரும். கத்த சொல்றாரு, நீ உண்மையிலேயே உன் பேரன் பேத்திய நேசிச்சுன்னா நீ ஒழுங்கா இருன்றாரு. நீ ஒழுங்கா இரு, இல்லைன்னா நீ இன்னைக்கு விதைக்கிறத உன் பேரன் நாளைக்கு அறுப்பான். இன்னைக்கு நீ விதைக்கிறது நாளைக்கு உன் பேத்தி அறுப்பா. ஜாக்கிரத, அறுக்காமல் இருக்க முடியாது. எந்த குடும்பத்தில் எவன் விதைக்கிறானோ அந்த குடும்பத்திலேயே ஒருவன் அதை அறுத்தாக வேண்டுமே தவிர, இங்கே விதைக்கிறவன் அடுத்த குடும்பத்தில் அறுக்க முடியாது. சாபங்கள் முள்ளை போல நம்மை குத்தி கொண்டு, திருமணமாகாத சாபம், குழந்தை இல்லாத சாபம், வேலை கிடைக்காத சாபம், எவ்வளோ கம்பெனி ஏறினாலும் வேலை கிடைக்காது, சாபம் சாபம். எதை செஞ்சாலும் நஷ்டம், சாபம். எல்லாம் இழந்து, வீட்டை இழந்து, சொத்தை இழந்து, பணத்தை இழந்து இன்னைக்கு பாப்பரா உட்கார்ந்துருக்கிறோமா? சாபம் சார், சாபம். ஆண்டுடைய விருப்பம் நாம் பெருக வேண்டும். நாம் சிறுகுவது தேவ சித்தம் அல்ல. நீ வலதுபுறம் இடதுபுறம் இடம் கொண்டு பெருகுவாயாக என்று கர்த்தனமை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆபிரகாமை பார்த்து நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். குறுகி போகிறது சாபத்திற்கு அடையாளம். கீழாகாமல் மேலாவா என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் மேலாய் இருந்த குடும்பங்கள், மேலாய் இருந்த வியாபாரம், மேலாய் இருந்த தொழில் இன்றைக்கு கீழாய் போகுமானால் சாபம். பரிதாபமாய் கல்லாப்பட்டியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த கடைகளில் வியாபாரம் நல்லா ஓடுவதை பார்க்கும் போது நம்முடைய கண்களில் முள் குத்துகிறது ஐயா. நேற்று வந்த கடையெல்லாம் வியாபாரம் சூப்பரா ஓடும் போது, நாம் வெறும் கல்லாப்பட்டியில தனியாய் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது நம்முடைய கண்களில் அதை பார்க்கும் போது முள் குத்துகிறது. நேற்று வந்தவெல்லாம் கடை நல்லா போகுது, ஏன் நம்ம கடை இப்படி ஆகிப்போச்சு? ஏன் நம்ம வியாபாரம் இப்படி ஆகிப்போச்சு? கர்த்தர் சொல்லுகிறார், அது சாபத்தின் அடையாளம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, ஏன் நமக்கு சாபங்கள் வருகிறது? நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம், Proverbs 3:33. நீதிமொழிகள் 3:33 வாசிப்போம்.
துன்மார்க்கனுடைய வீட்டில், துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, கர்த்தருடைய சாபம் இருக்கிறது. நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ, நீதிமான்களின் வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கும். எல்லார் வீட்லயும் ஆண்டவர் சாபத்தை கொடுக்க மாட்டார். பைபிள் சொல்லுது, துன்மார்க்கன், பாவி, துணிகரமாய் பாவங்களை செய்கிறவன் வீட்டில் என்ன இருக்குமா? என் கர்த்தருடைய சாபம் இருக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யார் துன்மார்க்கன்? துன்மார்க்கனுடைய வீடுனா எப்படி ஈஸியாக சொல்லலாம். துன்மார்க்கன் வீட்டில் சிகரெட் இருக்கும், துன்மார்க்கன் வீட்டில் மதுபானம் இருக்கும், துன்மார்க்கன் வீட்டில் சினிமா இருக்கும், துன்மார்க்கன் வீட்டில் டிவி சீரியல் இருக்கும், நடிகைகள் இருப்பாங்க, அந்த நாடகங்கள் இருக்கும், அந்த பாட்டு இருக்கும், அந்த கதவசனம் இருக்கும், அந்த ஜோக்ஸ் இருக்கும், அந்த ட்ராமா இருக்கும், அந்த டான்ஸ் இருக்கும், எல்லாம் துன்மார்க்கன் வீட்டில் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் துன்மார்க்கன் வீட்டில் குமுதம், கல்கண்டு, ஆனந்த விகடன், ஜூனியர் விகடன், குமுதம், இது போன்ற அரை நிர்வாண பத்திரிகைகள் அவன் வீட்டில் வந்து விழுந்து கிடக்கும். துன்மார்க்கனுடைய வீட்டிலே லஞ்சமாய் வாங்கின பொருட்கள், லஞ்சமாய் வாங்கின பணம் இருக்கும். துன்மார்க்கன் வீட்டிலே கள்ள கணக்கு எழுதி சம்பாதித்த பணம் இருக்கும். துன்மார்க்கனுடைய வீட்டிலே கள்ள தராசு பிடித்த பணம் இருக்கும். துன்மார்க்கனுடைய வீட்டிலே கலப்படம் செய்து சம்பாதித்த பணம் இருக்கும். துன்மார்க்கனுடைய வீட்டிலே அடுத்தவளை வஞ்சித்து ஏமாற்றி திருடின பொருட்கள் துன்மார்க்கனுடைய வீட்டிலே இருக்கும். இவைகளோடு கூட என் கர்த்தருடைய சாபமும் இருக்கும். நீதிமான்களின் வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமானின் வாசஸ்தலம் எப்படி இருக்கும்? நீதிமானின் வாசஸ்தலத்தில் ஜபம் இருக்கும், நீதிமானுடைய வீட்டுக்குள்ள பைபிள் ரீடிங் இருக்கும், நீதிமானுடைய வீட்டில் குடும்ப ஜபம் இருக்கும், நீதிமானுடைய வீட்டில் பரிசுத்தம் இருக்கும், நீதிமானுடைய வீட்டில் அவன் உழைத்து சம்பாதித்து வாங்கின பொருட்கள் மட்டும் அவன் வீட்டுக்குள்ள இருக்கும். அவன் வீட்டில் வட்டி பணம் இருக்காது. அவன் வீட்டில் அவன் உழைத்த பணம் மட்டும்தான் உள்ளே இருக்கும். அவன் வீட்டுக்குள்ள வார பத்திரிகைகள் வந்து விழாது. ஆவிக்குரிய பத்திரிகைகள் மட்டும்தான் இருக்கும். அவன் வீட்டு டிவியில் சினிமா நடிகைகள் வரமாட்டாங்க. அவன் வீட்டு டிவியில் ஒன்று நியூஸ் ஓடும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ஓடும், இல்லைனா கர்த்தருடைய செய்திகள் ஓடிக்கொண்டிருக்கும். கூடவே என் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் இருக்கும். மற்ற வீடோட கம்பேர் பண்ணிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அக்கா குடும்பம்லாம் நல்லா இருக்கு, அண்ணன் குடும்பம்லாம் நல்லா இருக்கு, என் தங்கச்சி குடும்பம்லாம் நல்லா இருக்கு, என் குடும்பம்தான் இப்படி இருக்கு. குத்துதா முள்ளு? ஆண்டவர் இன்று இரவு அந்த முள்ளை உன்னை விட்டு எடுக்கும்படி விரும்புகிறார். கைகளை வைத்தாமே சொல்லுங்க. இன்றைக்கு அநேகருடைய சாபங்கள் மாறப்போகிறது. இறுதி ஜபத்திலே கர்த்தருடைய வல்லமை உங்கள் நடுவில் இறங்கும் போது உங்கள் மேலும், உங்கள் பிள்ளைகள் மேலும், உங்கள் பேர பிள்ளைகள் மேலும், உங்கள் வீட்டின் மேலும், உங்கள் வியாபாரத்தின் மேலும், உங்கள் தொழில் மேலும் இருக்கிற அத்தனை சாபமாகிய முள்ளை என் ஆண்டவர் பிடுங்கேறிய போகிறார், பிடுங்கி எறிய போகிறார். நம்முடைய சாபத்தை பிடுங்கி எறிவதற்குத்தான் அவர் தன் தலையிலே முள்முடியை ஏற்றுக்கொண்டார். கலாத்தியர் 3:13 வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கைகளை வைத்தாமே சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி கிறிஸ்து நமக்காக சாபமாகி. இன்னைக்கு சாபங்கள் முறிக்கப்படணும், ஒரே ஒரு டேப்லெட் தான் பிரதர். வேற மருந்தை எந்த டாக்டராலும் உங்க சாபத்தை மாற்ற முடியாது. சாபத்துல சில வியாதிகளும் உண்டு. இருதய வலி, இருதய வேதனை சாபம், டிப்ரெஷன் சாபம், கொப்பளம் சாபம், சொறி சிறங்கு சாபம், பைல்ஸ் வியாதிகள் சாபம், மனத்திகள் பயம், எல்லாம் சாபத்தில் வருது. வாசு, நீங்கள் உபாகமம் 28 வீட்டில் போய் வாசித்து பாருங்க, நான் சொன்ன அவ்வளோ அதில் இருக்கும். அப்போ இதெல்லாம் டாக்டர் மாற்ற முடியாது, இதெல்லாம் எந்த ஊழியக்காரன் ஜோமணி மாற்ற முடியாது, எந்த போலீஸ் ஆபீசரை மாற்றி, எந்த சட்டம் அதை மாற்ற முடியாது. நமக்காக சிலுவையிலே சாபமான இயேசு ஒருவரால் மட்டுமே நம்முடைய சாபங்களை மாற்ற முடியும். கைகளை போய் தாமன் சொல்லுங்க, அல்லேலூயா. இன்றைக்கு அந்த சாபத்தை மாற்றுவதற்குத்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒன்றாய் இணைத்து வைத்திருக்கிறார். இன்று இரவு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் உனக்கு தருவார். நம்ம செய்ய வேண்டிய காரியம், பாவத்தை விட்டு மனம் திரும்பு. பாவத்தை விட்டு மனம் திரும்பியா? பாவம் செய்யும் போதெல்லாம் நீ விதைக்கிறாய். ஒன்னு அந்த விதையை நீ அறுப்ப. திரும்ப திரும்ப சொல்றேன், குற்றவாளியை
குற்றமற்றவனாய் அவர் விடமாட்டார். எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை, குற்றவாளியை குற்றமற்றவனாய் விடவே மாட்டார். அவர் கண்ணுக்கு யார் எஸ்கேப் ஆக முடியும்? ஒருவேளை அவர் நமக்கு முன்னாடியே செத்து போறாள் இருந்தால் கூட நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர், இருக்கிறவராக இருக்கிற நியாயாதிபதி, சர்வலோக நியாயாதிபதி. பாவத்தை விட்டு வெளியே வாங்க. ஆண்டவர் உண்மையாய் மனம் திரும்ப, ஆண்டவர் இனி நான் இந்த பாவத்தை செய்வதில்லை, பாவத்தை விட்டு விபச்சார வாழ்க்கையை விட்டு வெளியே வா, அசுத்த வாழ்க்கையை விட்டு வெளியே வா, ரெண்டு பொண்டாட்டி வாழ்க்கையை விட்டு வெளியே வா, இயேசுவின் நாமத்தினாலே குடி பழக்கத்தை தூக்கி போடு, உன் சிகரெட்டை தூக்கி போடு. ஆண்டவர் அறுவருக்கு லஞ்சம் வட்டி பணங்கள் வாங்காதிரு. வட்டி வாங்கிட்டு உட்கார்ந்திருக்கிற சாபம், சாபம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே உனக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்று நீதிமொழிகள் 10:22 வாசிக்கிறோம். தேவன் கொடுக்கிற சம்பாத்தியத்திலே ஆசீர்வாதம் இருக்கும். நீ வட்டி வாங்கிட்டு உட்கார்ந்து வட்டியை நீ வாங்குற ஒவ்வொரு ரூபாவும் சாபத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வர, அது ஒண்ணு சும்மா விடாது, சும்மா விடாது. தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு மனம் பாவத்தை விட்டு வெளியே வாருங்கள். இந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள். அந்த முள்முடி நாதரை பாருங்கள். ஆண்டவரே எனக்காக முள்முடி ஏற்றிரே. அந்த முள்முடியிலிருந்து வழிகிற ரத்தம் என் மேலே விழட்டும், என் பிள்ளைகள் மேல் விழட்டும், என் குடும்பத்தின் மேல் விழட்டும், என் வியாபாரத்தில் விழட்டும், என் வீட்டில் விழட்டும், என் தொழிலில் விழட்டும். அப்பா இந்த இரவு ஒரு விடுதலை கொடுங்கன்னு சொல்லுங்கள். உபாகமம் 23:5 சொல்லுகிறது, அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி அருளுவார். கேளுவே தாமன் சொல்லுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று இரவும் அதே யாத்திராக 34:7 சொல்லுகிறது, நீ மனம் திரும்பினால் 1000 தலைமுறைக்கு உங்கள் மேல் அவர் இரக்கத்தை செய்வார். கைகளவே தாமன் சொல்லுங்க. சாபத்தோடு வாழாதிருங்க பிரதர், அது தேவ சித்தமே கிடையாது. நீங்கள் குழந்தையோடு இருப்பது தேவ சித்தம், நீங்கள் திருமணமாகி இருப்பது தேவ சித்தம், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது தேவ சித்தம். எல்லாத்துக்கும் பைபிளில் வசனங்கள் இருக்கிறது. கைகளவே தாமன் சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்கள் வியாதியோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல. அவர் நம்முடைய வியாதிகளை எல்லாம் நீக்கும்படி சிலுவையில் அவர் மாண்டார். ஆகவே ஆண்டவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து வைத்திருக்கும் போது, விடுதலையை சுதந்திரித்து வைத்திருக்கும் போது, அதை வாங்கி அனுபவிக்காம இன்னும் எனக்கு சாபம் இருக்கு சாபம் இருக்குன்னு உட்கார்ந்தா நம்மை போல பரிதாபத்திற்குரியவர்கள் வேறு யாராக தான் இருக்க முடியும்? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த இரவு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். முதல் முள் சாபம். ரெண்டாவதாக வாசிக்கலாம் 1 Samuel 24:4 ஒருவர் வாசிக்கலாம். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்ருவை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுளுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்துக் கொண்டார். தாவீது சவுளின் சால்வை தொங்கலை அறுத்துக் கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்துக் கொண்டிருந்தது. தாவீது சவுளின் அந்த வஸ்திரத்தின் தொங்கலை அறுத்துக் கொண்டது நிமித்தம் அவருடைய மனது அடித்துக் கொண்டு இருந்தது. இரண்டாவது பாருங்க, ஆண்டவர் நமக்குள் வைத்திருக்கிற ஒரு பெரிய அடுத்த ஒரு காரியம், ஒரு முள், நம்முடைய குற்ற மனசாட்சி. குற்ற மனசாட்சி என்பது ஒரு பயங்கரமான முள். அது எல்லாருக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். படித்தவனோ படிக்காதவனோ, ஏழையோ பணக்காரனோ, எந்த தேசத்துக்கு, எல்லா மனிதருக்குள்ளும் ஆண்டவர் ஒரு தீபத்தை வைத்திருக்கிறார். அது மனசாட்சி. அந்த மனசாட்சிக்கு தெரியும் எது தப்பு, எது ரைட்டு, எது உண்மை, எது பொயின்னு. வெளியே 1008 சத்தியத்தை நம்ம பண்ணலாம், சத்தியமான இது செய்யவே இல்லை. பைபிள் சத்தியமான இதை செய்யலை. இன்னைக்கு அநேக சாதாரணமாக சத்தியத்தை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், சத்தியம் பண்ணாதிருங்கள், அது சாபம். சத்தியம் பண்ணாதிருங்கள். சத்தியம், ப்ராமிஸ்ங்கிற வேர்ட், ஆண்டவரை தவிர வேறு யாருடைய வாயிலும் வரவே கூடாது. சத்தியம், பைபிள் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தலையின் மேலே சத்தியம் பண்ணாதே, வானத்தின் மேல் சத்தியம் பண்ணாதே, பூமியின் மேல் சத்தியம் பண்ணாதே, எதன் மேலும் நீ சத்தியம் பண்ணாதே என்று ஆண்டவர் தெளிவாய் திட்டமாய் பைபிளில் நமக்கு சொல்லி இருக்கிறார். சத்தியம் பண்ணக்கூடாது. சாதாரணமா சத்தியம் பண்ணாதன்னு சொல்லும்போது நம்ம உடனே கடவுள் சத்தியமா என்று அவரையும் நாம் இழுத்துக் கொள்கிறோம். எவ்வளவு கோபம் ஆண்டவருக்கு வரும். தேவனுடைய பிள்ளைகளே,
சத்தியம் செய்யாதிருங்கள். அதற்கு பதிலாக உங்களை ஆப்போனன்ட் நம்பரானோ இல்லையோ, நீங்க சத்தியங்கிற வேர்டை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தருக்கு முன்பாக நான் இந்த காரியத்தை சொல்லுகிறேன், கர்த்தருக்கு முன்பாக சொல்லுகிறேன் இதுதான் நடந்தது, கர்த்தருக்கு முன்பாக சொல்லுகிறேன் இதுதான் நான் பேசினேன் என்று, கர்த்தருக்கு முன்பாக நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுங்களே தவிர, சத்தியமாய் பிராமிசா, காட் பிராமிசா என்று சொல்லாதிருங்கள். அது சாபத்தை, கர்த்தருடைய கோபத்தை நமக்கு கொண்டு வரும். சரி, இங்கு வேதம் சொல்லுகிறது, தாவீதை கொலை செய்யும்படி சவுல் விரட்டி கொண்டு வருகிறார். ஒரு குறிப்பிட்ட நாளிலே சவுலை என் ஆண்டவர் தாவீதுக்கு ஒப்பு கொடுக்கிறார். அங்கே சவுலின் அருகிலே தாவீது சென்று சவுல மேலே கத்தியை போட்டவரை கொல்லுவதற்கு மனம் இல்லாமல், காரணம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் தன் கைகளை போட்டு குற்றம் இல்லாமல் போகிறவன் யார், அந்த பயத்தினாலே கொலை செய்வதற்கு பதிலாய் தன் அருகிலே வந்தோம் என்று அவருக்கு தெரியட்டும் சொல்லி வஸ்திரத்தின் ஒரு ஓரத்தை கத்தியினாலே பட்டயத்தால் அறுத்து கொண்டு ஓடி போனான் தாவீது. பைபிள் சொல்லுகிறது சற்று தூரத்தில் இருந்து அதுக்கு பிறகு அவன் கூப்பிடுகிறான், சவுலோடு பேசுகிறான், அதெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். இப்பொழுது வேதம் சொல்லுகிறது, அந்த சால்வை அறுத்து கொண்டது நிமித்தம் தாவீதுடைய மனம் அடித்து கொண்டது, மனசாட்சி குத்த ஆரம்பித்ததுன்னு அர்த்தம், மனசாட்சி குத்த ஆரம்பம். ஐயோ, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனுஷனுடைய வஸ்திரத்தை தொங்கலை நம்ம அறுத்துட்டு வந்துட்டோமே, ஐயோ ஐயோ என்று மனசாட்சி குத்த ஆரம்பிக்கிறது. மனசாட்சி என்பது தேவன் நமக்குள் வைத்திருக்கிற ஒரு முள். வெளியே யாரை நம்ம ஏமாத்திடலாம், யாரை ஏமாத்திடலாம், நம்முடைய சொந்த மனசாட்சியை யாரும் ஏமாற்ற முடியாது. அவர் அவருடைய மனசாட்சி. சில நேரத்தில் சில பிரச்சனைகள் வரும்போது நம்ம கடைசியில் சொல்ற வார்த்தை, சரி இதுக்கு மேல நான் பேச விரும்பல, நீ என்ன செஞ்சனும் உன் மனசுக்கு தெரியும், உன் மனசாட்சிக்கு தெரியும், உன் மனசாட்சியின்படி நட என்று நம் கான்வர்சேஷனை முடிக்கிறோம். காரணம், எல்லாருக்கும் அந்த மனசாட்சி சரியாய் வேலை செய்யும், யாருக்கு அது மழுங்கி போகாது. மனசாட்சி ஒன்று இருக்கிறது, நீ செய்தது தவறு, நீ பேசியது தவறு என்று நம்மை குத்தி கொண்டே இருக்கும்படி கர்த்தரதை வைத்திருக்கிறார். யோவான் 8:9 கையும் களவுமா விபச்சாரத்தில் பிடித்த ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து இயேசுவின் அருகில் நிறுத்தி சொல்றாங்க, இவள் இப்படி கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டிருக்கிறாள், இவள் மோசையின்படி கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும், நீர் என்ன சொல்லுகிறீர்? ஆண்டவராக இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதல் கல்லை வீசுங்கள், அவ்வளவுதான். அவன் அவர்கள் மனசாட்சியிலே குத்தப்பட்டவர்களாய் கற்களை கீழே போட்டு திரும்பி போனார்கள். மனசாட்சி நம்மை குத்துகிற ஒரு முள், ஒரு முள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனசாட்சி நம்ம ஒருவேளை அந்த மன ஒரு தவறு செய்து அந்த மனசாட்சி நம்மை குத்தி கொண்டே இருந்தால் அந்த மனிதனால் நிம்மதியை வாழவே முடியாது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு முறை நடந்த ஒரு சம்பவம், கணவன் மனைவி திருமணமாகி 2-3 கணவர் கூட இருந்தார். அதுக்கு பிறகு சவுதியில் வேலை கிடைத்து ஒரு சின்ன எளிய ஒரு வேலை கிடைத்து அவன் சவுதி அரேபியாவுக்கு புருஷன் புறப்பட்டு போனான். இந்த 3 இவள் ஒன்றாக இருந்ததிலே இவள் கர்ப்பம் தரித்தாள். கணவன் போனார், அதுக்கு பிறகு அவருக்கு விடுமுறை கிடைக்கல, லீவே கிடைக்கல. ஒவ்வொரு வருஷமும் இந்தியா வரணும்னு ட்ரை பண்ணுவார், லீவு கிடைக்காது. இதற்கிடையில் இந்த பெண் தன் வீட்டு அருகில் உள்ள வேறொரு ஒரு வாலிபனோடு கூட தவறான உறவு அவள் கொண்டாள், தவறான காரியத்தை செய்து பழகி கொண்டிருக்காள், கள்ள உறவு வைத்திருக்கிறாள். அந்த கணவன் ஒவ்வொரு வருஷமும் ட்ரை பண்ணுவான், அந்த ஓனர் கொடுக்கவே இல்லை. இப்பொழுது குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு 5 போகிறது. கணவர் அந்த கம்பெனியிலிருந்து கஷ்டப்பட்டு லீவு கேட்டார், லீவு சாங்ஷன் ஆனது. மிகுந்த சந்தோஷத்தோடு மனைவிக்கு ஒரு கடிதம் எழுதினார். ஆஃப்டர் 4 4.5 வருஷம் கழிச்சு நான் இப்போ நம்ம இந்தியாவுக்கு வரப்போகிறேன், உன்னை பார்க்க போகிறேன், முதல் முறையை நம்ம குழந்தையை நான் பார்க்க போகிறேன் என்று மகிழ்ச்சியோடு அந்த கடிதத்தை அவன் எழுதினான். 4.5 கழிச்சு புருஷன் வரான், அந்த பெண் எவ்வளவு சந்தோஷப்படணும். 4.5 கழிச்சு என் வீட்டுக்காரர் வரப்போறாருன்னா மற்ற கேர்ள்ஸா லேடிஸா இருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டு ஆனந்த கண்ணீர் வடிப்பாங்க. இவள் அந்த கடிதத்தை பார்த்த உடனே நடுங்கி போனாள், ஐயோ வராரா, ஐயோ வந்தா, ஒருவேளை நான் செய்கிற துரோகம் அவருக்கு தெரிஞ்சிருமோ, பயம். அவர் அன்போடு வரவேற்க முடியல, மனதில்லை, ஒருவேளை நான் செய்த தப்பை கண்டுபிடிச்சிருவாரோ
இரவு நித்திரை இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 48:22 வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, அவன் நிம்மதியை தூங்கவே முடியாது, இரவெல்லாம் புரண்டு கொண்டிருக்கிறாள். ஐயோ, அடுத்த வாரம் என் புருஷன் வருகிறானே, என்ன செய்வது, யாராவது சொல்லிட்டா என்ன நடக்கும். இவள் இரவு யோசித்து பார்க்கிறாள், நான் செய்கிற தவறு யாருக்கு தெரியும், யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. காரணம், ரெண்டு வீடுகள் தள்ளிதான் அவன் இருக்கிறான், நடு இரவு வருகிறான், விடியற் காலையிலே புறப்பட்டு போகிறான். அவன் வருவதும் யாருக்கும் தெரியாது, போவதும் யாருக்கும் தெரியாது. ஆனால் பக்கத்தில் படுத்து இருக்கிற 5 வயது குழந்தைக்கு அது தெரியும். இந்த குழந்தை பல முறை அவனை பார்த்திருக்கிறது. ஆகவே இவள் யோசித்தால், என் குழந்தையை தவிர வேறு யாருக்கும் அது தெரியாது, என்ன செய்யட்டும், ஒருவேளை என் கணவர் என் குழந்தையை தனியாக கூப்பிட்டு ஏதாவது பேசும்போது குழந்தை உளறிடுச்சுன்னா என்ன பண்றது, ஐயோ நான் மாட்டிக்குவேனே. அந்த பயத்தில் பக்கத்தில் இருந்த பில்லோவை எடுத்தாள், தூங்குகிற குழந்தையுடைய முகத்தில் வைத்து அழுத்தினாள். ஐயோ, அந்த பிஞ்சு குழந்தை துடித்து 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 கால்கள் நின்று போயிற்று, ஜீவன் போனது. குழந்தை செத்ததை உறுதிப்படுத்தி கொண்டால், குழந்தை செத்து போனது என்று தெரிந்த உடனே இப்பொழுதைய மனசாட்சி 1000 மடங்கு குற்றமாய் மாறியது, 1000 மடங்கு வேதனைப்படுது. ஐயோ, நான் செய்த தவறு கை ஒன்று மரியாதை, என் பிள்ளையை கொலை செய்து விட்டனே, ஐயோ ஐயோ என்று அழ ஆரம்பித்தாள். அவசரப்பட்டு, என் பிள்ளையை கொன்றேனே, நான் செய்த தவறுக்கா, என் பிள்ளையை கொலை செய்தனே. ஓடினால் பேப்பரை எடுத்தால், நடந்த அத்தனைவற்றையும் எழுதினாள், எல்லாம் ஒன்று விடாமல் எழுதினாள். கிச்சனுக்கு போனா மண்ணெண்ணை எடுத்து ஊற்றினால் தீயை பற்றி கொண்டு கருகி போய் விழுந்தாள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த இடத்துல கணவனுக்கு துரோகம் செய்த எத்தனை பெண்கள் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறீர்கள், God knows, கர்த்தருக்கு தெரியும். மனைவி ஏமாற்றி கொண்டிருக்கிற எத்தனை புருஷர்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க, கர்த்தருக்கு தெரியும். அப்பா அம்மாவை ஏமாற்றி கற்பை இழந்து போய் எத்தனை வாலிப பிள்ளைகள் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க, கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு தெரியும், உன் மனசாட்சிக்கும் தெரியும். யார் அதை ஏமாற்ற முடியாது. கொலை செய்தவர்கள், திருடினவர்கள், அடுத்தவங்க சொத்து அபகரித்தவர்கள், திருடுத்தனமான காரியங்களை செய்த எத்தனை பேர் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். அந்த முள் உன்னை நிம்மதியாய் வாழ விடாது, உன்னை குத்தி கொண்டே இருக்கு, உன்னால் சந்தோஷமாய் சிரிக்க முடியாது, முழு இருதயத்தோடு சிரிக்க முடியாது. உள்ளே ஒரு மனசாட்சி உன்னை குத்தி கொண்டிருக்கிற முள்ளாய் இருக்கு. இந்த இரவு நீ கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கும்படி இயேசு சொல்லுகிறார். பேதுரு பாவம் செய்தார், 3 முறையும் மறுதளித்தார். அவன், நான் உங்க கூட மறிப்பே, உங்க கூட நான் இருப்பேன், சாவிலும் மரணத்திலும் சாவிலும் வாழ்விலும் உங்கள் பின்பற்றி வருவேன்னு சொல்லி 10 நிமிஷம் கூட ஆள். அவர் யாருன்னே தெரியாது, சத்தியமா அவரை தெரியாது, அந்த ஆள் சபிக்கப்பட கடவன் என்று சத்தியம் பண்ணி கொண்டு உட்கார்ந்திருக்கிறான். சேவல் கூவினது, என் ஆண்டருடைய கண்கள் பேதுருவை பார்த்தது, பேதுருடைய கண்கள் கர்த்தரை இயேசுவை பார்த்தது. ஐயோ, அடுத்த நிமிஷம் இந்த பேதுரு மனசிலே குத்தப்பட்டவராய், மனசாட்சி குத்தப்பட்டவராய். வேதம் சொல்லுகிறது, பேதுரு மனம் கசந்து அழுதான், மனம் கசந்து அழுதான். அவனுடைய பார்வையை என் ஆண்டவர் வாசித்தார். அவன் அழுகிற அழுகை, என் ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவர். அவருடைய வாயை திறந்து நீ பேசணும் அவசியம் இல்லை, உன் இருதயத்தின் அழுகை அவர் அழகாய் வாசிக்கிற ஆண்டவர். பேதுரு அங்கே அழுகிற அழுகையை பார்க்கும் போதே கர்த்தர் அவன் என்ன யோசித்து அழுகிறான் என்பதை, தூரத்திலிருந்து எண்ணங்களை எல்லாம் பார்க்கிற ஆண்டவர் அதை ரீட் பண்ணுகிறார். அவன் அழுகிறான், ஐயோ இயேசுவே, என்னை மன்னியும், இப்பதான சத்தியம் மன்னி உங்க கூட இருப்பேன்னு சொன்னேன், அதற்குள்ளுமே மறுதளித்து விட்டனே, நீர் என்மேல் எவ்வளவு அன்பாய் இருந்தீர், நான் உமக்கு துரோகம் செய்து விட்டனே, இயேசுவே என்னை மன்னியும் ஆண்டவரே என்று மனம் கசந்து அழுதான். ஆகவே அவன் இயேசுவிடம் கண்ணீரோடு மனம் திரும்பினபடியால், என் இயேசு அவன் குற்ற மனசாட்சியை மாற்றி அவனை மீண்டும் பெரிய அப்போஸ்தலனாய் சேர்த்து கொண்டார். ஆனால் யூதாஸ் இருந்தான். வேதம் சொல்லுகிறது, யூதாஸ்
30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்தான். இயேசுவை கழுத்தை பிடித்து இழுத்து கொண்டு அடித்துக்கொண்டே இழுத்து கொண்டு போகிறார்கள். இதை யூதாஸ் எதிர்பார்க்கல. அவன் யோசித்தான், இயேசுவை காட்டி கொடு காட்டி கொடுங்கிறான், காட்டி கொடுத்தா கொண்டு போய் நைட்டெல்லாம் ஜெயில போட்டு நாளை காலையில் ரிலீஸ் பண்ணிடுவான் இயேசுவை என்று எண்ணிதான் யூதாஸ் இயேசுவை சர்வசாதாரணமாய் காட்டி கொடுத்தான். ஆனால் இயேசுவை கொலை செய்ய போகிறார்கள் என்பதை இவன் எதிர்பார்க்கவில்லை. இப்ப இயேசுவை கொலை செய்வதற்கு அழைத்து கொண்டு போகும்போது இவன் பதறி போனான், ஓடுகிறான். வேதபாரகிட்ட போய் சொல்றான், ஐயா ஐயா அந்த இயேசுவை விட்டுருங்க, இயேசுவை விட்டுருங்க, அவர் குற்றமில்லாதவர், ஐயோ குற்றமில்லாதவர், இயேசுவை விட்டுருங்க. அவன் ஒரே வார்த்தையில சொல்றான், காசை வாங்கிட்டியா, கிளம்பு, ஓடி போயிரு. இப்ப வேதம் சொல்லுகிறது, ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே, மனசாட்சி குத்துகிறது. குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே என்று போய் அந்த பணத்தை தூக்கி வீசி நான்று கொண்டு செத்தான். என்ன தப்பு பண்ணிட்டான், குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே அப்படிங்கிற வேர்டோட இன்னும் ஒரே ஒரு வேர்ட் அவன் சேர்த்திருந்தான் பிழைச்சிருப்பான். குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே ஆண்டவரே என்று சொல்லியிருந்தால் இரக்கம் கிடைச்சிருக்கும். இவன் ஆண்டவர்கிட்ட வரல, தன் குற்றத்தை தானே பேசிக் கொள்ளுகிறான், தன் மனசாட்சியை குறித்து தானே பேசிக் கொள்ளுகிறான், தான் செய்த பாவத்தை குறித்து தானே யோசித்து அழுது கொண்டிருக்கிறானே தவிர ஆண்டவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு இந்த குற்ற மனசாட்சி நீங்கும்படி அவட ஜபம் பண்ணுவோங்கிற எண்ணம் அவனுக்கு வரல. இயேசுவிடம் அவன் வராதபடியினாலே யூதாஸ் குற்ற மனசாட்சி முள் குத்தினபடியினால் அவன் நான்று கொண்டு செத்தான். தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேயர் 9 14 வசனத்தை வாசியுங்க. Hebrews 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு உள்ளத்தில் அதை பாதிச்சுக்கிட்டே இருக்குதா, இன்னைக்கு இயேசப்பா சொல்கிறார், என் சிலுவை ஆண்டை வா, என் சிலுவைட்டு வா, ஏன்ட்ட உண்மையை சொல்லு. வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நடந்தது அதையே மனசில் வச்சுக்கிட்டு குத்திக்கிட்டே நீ உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. பைபிள் சொல்லுது, உன் மனசாட்சியை சுத்த மனசாட்சியை மாற்ற ஒருவர் இருக்கிறார், அவர் தான் இயேசு. எதினால் அதை சுத்திகரிக்கிறார், கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே நம்முடைய மனசாட்சியை சுத்த மனசாட்சியாய் தேவன் மாற்றுகிறார். கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, என்னுடைய வாழ்க்கையில் நான் யோசித்து பார்த்தா என் மனசாட்சி, நான் இன்னைக்கு இயேசுநாளிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்கலைன்னா இந்த பைபிளை தொடர்றதுக்கும் நான் லாய்க்கு இல்லை, இந்த மேடையில் நிற்கிறதுக்கு நான் 5 பைசாவுக்கு அருகதை கிடையாது. ஆனால் அந்த வாலிபர் கூட்டத்தில் இயேசுவின் அந்த அன்பை சிலுவை செய்தியை கேட்டு இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி ஒரு புது மனிதனாய் மாற்றும்போது நான் ஏன் சாக வேண்டும். ஆண்டவர் பாதத்தில் கண்ணீரோடு என் பாவங்களை அறிக்கையிட்டு, எஸ்அப்பா இதெல்லாம் நான் செஞ்சேன், இதெல்லாம் எங்கள் அம்மாவை நான் இப்படியெல்லாம் ஏமாத்தினேன், இப்படியெல்லாம் நான் நடந்தேன், இப்படியெல்லாம் என் சரீரத்தை கெடுத்த எஸ்அப்பா, என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க என்று கதறி அழுது பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய எல்லா அநியாயங்கள் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்ற வசனத்தின்படி இயேசு என்னை கழுவினார், என்னை சுத்திகரித்தார். அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு ஆண்டவர் அதே வருஷத்தில் 92 தேவன் எனக்கு ஊழியத்திற்கு அழைத்தார். ஊழியத்திற்கு வந்தேன், தைரியமாக பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன், தைரியமாக இந்த பைபிளை தூக்கி நடக்க ஆரம்பித்தேன். என் மனசாட்சி குத்தவே இல்லை, என் மனசாட்சி என்னை குறை சொல்லவே இல்லை. காரணம் என்னென்னா, என் எப்பொழுது இயேசு என் ரத்தத்தை தம்முடைய ரத்தத்தால் என் பாவங்களை கழுவினாரோ
அப்பொழுது என்னுடைய மனசாட்சியை, சுத்த மனசாட்சியை கர்த்தர் மாற்றி கொடுத்தார். இன்றைக்கு நான் பிரசங்கிக்கும் போது எனக்கு எந்த கில்ட்டி கான்சியஸ் கிடையவே கிடையாது. இன்னைக்கு பாவத்தை குறித்து நான் உங்களுக்கு உணர்த்தி பேசுறேன், சந்தோஷமா தைரியமா செய்யறேன். காரணம் என்னன்னா, எனக்கு அந்த கில்ட்டி கிடையாது. ஏன்னா என்னுடைய ரத்தம், இயேசுவின் ரத்தம் என் மனசாட்சியை சுத்த மனசாட்சியாய் மாற்றி இருக்கிறது. அல்லேலூயா. என் இரவு ஆண்டவர்ட்ட வாங்க. வெளியே சொல்ல முடியாத தவறுகள், ஆபீஸ்ல நீ செய்த தவறு, வாலிப தம்பி தங்கச்சி, உன் சரீரத்தில் நீ செய்த அத்தனை தவறுகளும் என் ஆண்டவருக்கு அத்துப்படி. அப்பா அம்மாவுக்கு தெரியாம இருக்கலாம், எவ்வளவு அவங்கள ஏமாத்தினு ஆண்டவருக்கு தெரியும். அவங்களை போய் சொல்லிட்டு நீ எங்கெல்லாம் சுத்தினு ஆண்டவருக்கு தெரியும். யார் கூடலாம் நீ பழகிக்கிட்டு இருக்கேன்னு ஆண்டவருக்கு தெரியும். எந்த விதத்துல நீ பழகிறன்னு ஆண்டவருக்கு தெரியும். உன் சரீரத்தில் என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன தீட்டா இருக்குன்னு கர்த்தருக்கு வெளிச்சம், கர்த்தருக்கு வெளிச்சம். அந்த மனசாட்சி ஒன்று வாழ விடாது, மனசாட்சி நிம்மதியா வாழ விடாது சார். அன்றைக்கு பேதுரு பிரசங்கம் பண்ணினார். பைபிள் சொல்லுகிறது, பேதுருவின் செய்தியை கேட்டவுடனே கூடியிருந்த 3000 பேர் தங்கள் இருதயத்திலே குத்துண்டவர்களாய், மனசாட்சியிலே குத்துண்டவர்களாய் மனம் திரும்பினார்கள். ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பேதுருவை நோக்கி கேட்கும்படி ஆண்டவர் சமூகத்திலே வந்தார்கள், சீஷர்களாய் மாறினார்கள். இன்னைக்கு நீ குற்ற மனசாட்சியோடு இருக்க வேண்டாம். மனுஷன் போய் அதை கன்ஃபஸ் பண்ணாத, மனுஷன் கன்ஃபஸ் பண்ண. பைபிள் சொல்லுது, கர்த்தர் ஒருவதான் பாவத்தை மன்னிக்க முடியும். கை வைத்தாமன் சொல்லுங்க. எந்த ரெவரண்டும் சரி, எந்த போப்பும் சரி, யாராலும் பாவத்தை மன்னிக்க முடியாது. இயேசு ஒருவர் மட்டுமே மனிதனுடைய பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. அவர் ஒருவரால் மட்டுமே, அது ஒருவருடைய ரத்தத்தினால் மட்டுமே ஒரு பாவி நீதிமானாய் மாற முடியும். அது வந்து அறிக்கையிடு முள்ளு மாதிரி குத்திக்கிட்டு இருக்கு. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவமா இருக்கலாம் பரவாயில்ல. இன்னைக்கு ஆண்டவர் அறிக்கை, இயேசுப்பா அந்த முள்ளை எடுத்து போடும். ஆண்டவர் என் பா அந்த அக்கிரமத்தை மன்னித்து என்னுடைய ரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்து. சுத்த மனசாட்சி எனக்கு தாங்க ஆண்டவரே. இனி இந்த குற்ற மனசாட்சி எனக்கு இருக்கவே கூடாது. மார்ட்டின் லூத்தர் ஒரு நாள் ஒரு ஆலயத்தில் பிரசங்கிப்பதற்காக செய்தி ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த இடத்துல அவர் பிரசங்கம் ரெடி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சாத்தான் வந்தானா. சாத்தான் சொன்னானா, என்ன மார்ட்டின், ரொம்ப பரிசுத்தவான் மாதிரி உட்காந்து செய்தி எடுத்துக்கிட்டு இருக்கிற, நீ எவ்வளோ பெரிய அக்கிரமக்காரன் தெரியுமா, நீ எவ்வளோ பெரிய பாவி தெரியுமா என்று அவர்கிட்ட சொன்னானா. அவர் சொன்னார், அப்படியா, எனக்கு தெரியாதேன்னு இவர் சொன்னார். ஒரு பேப்பர் எடுத்து எழுது, நீ பண்ணுறதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சாத்தான் இவர் பேப்பர் எடுத்து எழுதினாரா. இவர் செஞ்ச நிறைய பாவத்தை அவன் ஞாபகப்படுத்துகிறான். அதெல்லாம் எழுதிட்டே வர்றாரு வரிசையாக, ரெண்டு பக்கம் நிரம்பிடுச்சு. அவன் சொன்னானா, இவ்வளோ பாவத்தை நீ பண்ணியிருக்கிற, இவ்வளோத்த பண்ணிவிட்டு நீ ஊழியம் பண்ண போறியா என்று கிண்டலாக கேட்ட பொழுது மார்ட்டின் லூத்தர் பக்கத்தில் இருந்த ரெட் இங்க் பாட்டில், அந்த ரெட் இங்க் பாட்டிலை ஓப்பன் பண்ணி சாத்தாண்ட சொன்னாராம், சாத்தானே நீ எழுது சொன்ன பாவெல்லாம் நான் செஞ்சது உண்மைதான், ஆனால் எத்தனை பாவத்தையும் என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவி என்னை சுத்திகரித்தது. அல்லேலூயா. சாத்தான் ஓடியே போனான். தேவனுடைய பிள்ளைகளே, பூமியில் சமாதானமாக வாழணும்னா நம்முடைய மனசாட்சி குத்தக்கூடாது. மனசாட்சி குத்துனா அவன் பேர் துன்மார்க்கன். மனசாட்சி, சுத்த மனசாட்சி இருந்துச்சுன்னா அவன் பேர் நீதிமான். என் ஆண்டவர் இந்த இரவு நம்மை கழுவி, ஒருவேளை வாலிப தம்பி தங்கச்சி லைஃப்னு இழந்து போயிருக்கலாம், லெட் இட் பி, விட்டுரு, அதை பற்றி ஒரி பண்ணாத. இந்த இரவு உன்னை மீண்டும் அழகாய் உருவாக்க என் ஆண்டவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். மீண்டும் உன்னை புதிதாய் மாற்ற, இதோ நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னவர் உன் வாழ்க்கையை புதிதாய் மாற்றி கொடுக்க கர்த்தர் ஜீவனுள்ளவர். ஆண்டவர் ஒரு நாளும் நீ அவர்கிட்ட கன்ஃபஸ் பண்ணும்போது உன்னை காட்டி கொடுக்கிற தெய்வம் அல்ல. ஒரு நாளும் நீ சொன்ன பாவத்தையெல்லாம் மனசில் டைரியில் எழுதி வைக்கிற ஆண்டவர் அல்ல. அவர் சொல்லுகிறார், நான் உன் பாவத்தை மன்னிக்கும் போது உன் பாவத்தை நான் மறந்தும் விடுவேன், மறந்தும் விடுவேன். இன்னைக்கு நான் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் ஒரு காலத்தில் எவ்வளோ குடிகாரனாக இருந்தேன், எவ்வளோ சினிமா பைத்தியமாக இருந்தேன், நான் இன்னைக்கு சொன்னேன்னா என் ஆண்டவர் என்னை பார்த்து என்ன சொல்லுவார்னு தெரியுமா? அப்படியே மகனே, ஞாபகம் இல்லையே. ஆமாடா, அதை எப்படி மறப்பேன் கத்த சொல்ல மாட்டார். அவர் சொல்லுவாராம், அப்படியா மகனே, எப்படிலாம் இருந்தியா, தெரியலையே, எனக்கு ஞாபகம் இல்லையே. அந்த அளவு பைபிள் சொல்லுகிறது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ
அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்குகிறவர், நம்முடைய பாவத்தை முதுகுக்கு பின்பாய் எரிந்து போடுகிறவர், சமுத்திரத்தின் ஆழத்திலே போடுகிறவர். இனி நான் அதை நினையாமல் இருப்பேன் என்று சொல்லுகிற ஒரே தெய்வம் நம் ஆராதிக்கிற இயேசு ஒருவர் தான். கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம். இன்று இரவு நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள், கண்ணீரோடு உங்கள் பாவத்தை அறிக்கையிடுங்கள். அவருக்கு உங்களை காட்டி கொடுக்க மாட்டார், யார்கிட்டையும் அதை வெளிப்படுத்த மாட்டார். நீங்கள் உண்டு, அவர் உண்டு. அவர் உங்கள் பாவங்களை கழுவும் போதே உங்கள் மனசாட்சி சுத்த மனசாட்சியாய் மாற்றுவார். சிங்கத்தை போன்ற தைரியம் உங்களுக்கு உண்டாகும். கடைசியாக மூன்றாவதாக ஒரு முள்ளை குறித்து நாம் தியானித்து செபிப்போம். 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 7-9 வேகமாய் வாசிப்போம். அன்றியும் 2 கொரிந்தியர் 12:7-9 அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அதை என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டே அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். மூன்றாவது வியாதி என்கிற முள். அப்போஸ்தலன் பவுலை குறித்து நான் வாசிக்கும் போது அவருடைய சரீரத்திலே ஒரு பலவீனம், ஏதோ ஒரு நோய். அநேக வேத பண்டிதர்கள் சொல்றாங்க அவருடைய கண்களிலே ஏதோ ஒரு பலவீனம் இருந்ததா சொல்றாங்க. கண்கள் இருந்து தண்ணீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்குன்றாங்க, கண்ணில் இருந்து செதில் செதிலா விழுன்றாங்க. ஏதோ ஒரு பலவீனம் அவருடைய சரீரத்தில் இருந்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது அந்த முள் அவரை சரியாய் முழு பலத்தோடு ஊழியம் செய்ய விடவே மாட்டேங்குது. பலவீனம் இருந்தால் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? வியாதி இருந்தால் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? வியாதி இருந்தால் கன்வென்ஷன்லாம் கேன்சல் பண்ணிட்டு வீட்டில் தான் படுத்து கிடக்கணும். அப்போது இவர் இவ்வளவு தூரம் ஆண்டவர்கிட்ட போராடி ஜபிக்கிறார், இந்த முள் என்னை விட்டு மாறட்டும் என்று ஜெபம் பண்ணால் ஆண்டவர் ஒரு நாள் கூட இந்த முள்ளை குறித்து ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, என் கிருபை உனக்கு போதும். நீ முள்ளை குறித்து பேசாத மகனே, என் கிருபை உனக்கு போதும், வேலையை பாரு என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக குடும்பத்தில் இருக்கிற பயங்கரமான ஒரு முள் வியாதி. குடும்பத்தில் ஒருவர் வியாதிப்பட்டால் முழு குடும்பமும் முட்களுக்குள் இருக்கிறது. சில வருஷங்களுக்கு முன்பு என்னுடைய சகோதரி அவங்க கேன்சரில் கஷ்டப்பட்டாங்க. அவங்க வியாதிப்பட்ட பொழுது எங்கள் முழு குடும்பம், அம்மாவிலிருந்து நான் இருந்து என்னுடைய குடும்பம், எங்கள் அண்ணன் குடும்பம், எங்கள் அத்தான் குடும்பம், முழு குடும்பமும் கண்ணீர். முழு குடும்பத்திற்கும் வேதனை. அவ்வளோ பணத்தை இழந்து, அவ்வளோ காரியத்தை இழந்து, பலவீனத்தை இழந்து என்னுடைய பிள்ளைகளே, குடும்பத்திற்குள்ள இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு முள் அல்ல, 2-3 முட்கள். வீட்டுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வியாதி. கணவருக்கு ஒரு வியாதி, மனைவிக்கு ஒரு வியாதி, அப்பாவுக்கு ஒரு வியாதி, அம்மாவுக்கு ஒரு வியாதி. வீட்டுக்குள்ளே இன்னைக்கு நிறைய மாத்திரை டப்பாக்களை நாம் வைத்திருக்கிறோம். சாதம் கொஞ்சமாக சாப்பிட்ற மாத்திரை நிறைய போடுகிறோம். இதே தான் புறஜாதியும் செய்கிறான். ஆண்டவரை அறியாதவனும் அதே போல் டேப்லெட் எடுக்கிறான். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாமும் அதே போல் டேப்லெட் எடுக்கிறோம். என்ன வித்தியாசம் என்று ஒன்றும் புரியவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, வீட்டுக்கு வீடு வியாதிகள். இந்த வியாதிகள் குடும்பத்திலேயே இருக்கிற அத்தனை சமாதானத்தை இழந்து, நிம்மதி இழந்து, அந்த குடும்பத்தில் சிரிப்போ சந்தோஷமோ எல்லாமே மாறி போகிறது ஒரே ஒருவர் படுத்து கிடப்பதினாலே. வேதத்தில் ஒரு சின்ன உதாரணத்தை நம்ம தியானிக்க போகிறோம். 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அவளை குறித்து நான் வாசிக்கும் போது அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ, Mark 5:25-34 வாசித்து பார்த்தீங்கன்னா பைபிள் சொல்லுகிறது அந்த ஸ்திரீயுடைய கணவரை குறித்து ஒன்று நமக்கு இல்லை. அவள் மேரீடா அன்மேரீடான்னு நமக்கு தெரியாது. அவனுடைய பேரண்ட்ஸை குறித்து நமக்கு ஒன்றும் போடலை. அந்த ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்கும் போது அவள் எவ்வளவோ அந்த வியாதி சுகம் அடைய வேண்டும் என்று எவ்வளவோ பிரயாசப்படுகிறாள். அந்த வியாதி ஒரு முள்ளை போல் அவளை குத்தி கொண்டே இருக்கிறது, இடைவிடாமல் உதிரப்போக்கு. வேதம் சொல்லுகிறது மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. இரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது. ப்ளீடிங் ஓவர போனால் என்ன ஆகும்?
சரீரமெல்லாம் பேலாகி பலவீனமாகி நடக்கக்கூட பலன் இல்லாமல் தள்ளாடி போவாள். 12 வருடம், 1 வருடம், 2 வருடம், 1 மாசம், 2 மாசம் அல்ல, 12 வருடங்கள். ஐயோ, பைபிள் அவளை குறித்து சொல்லும் போது அவள் அநேக வைத்தியரை பார்த்தாள். இன்னைக்கு நம்ம அப்படிதான் பார்க்கிறோம், ஆலோபதி பார்க்கிறோம், அங்க சுகமாலையா அடுத்தவங்க சொல்றாங்க போங்க ஆயுர்வேதிக்கு போங்க இது சரியாகும், அங்கே போய் அந்த ட்ரீட்மெண்ட் பாருங்க, உடனே ஆயுர்வேதிக்கு போகிறோம். ஒருத்தர் சொல்றாங்க சித்தாக்கு போங்க, சித்தா நல்லா இருக்கும், உடனே சித்தாக்கு போகிறோம். அதுக்கப்புறம் அக்குபஞ்சர் போங்க, அங்கே நல்லா இருக்கும். அநேக வைத்தியர்கள், அநேக வைத்தியர்களை பார்த்தும் அந்த நோய் நீங்காமல் அவளுக்கு உண்டானது எல்லாம் செலவழித்தும், முதல்ல கையில் இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ற காசு போயிடுச்சு. இப்ப டாக்டர் போனும் கையில காசு இல்ல, நகையை அடகு வைக்கிறாள், நகையை வைத்து வைத்தியம் பார்க்கிறாள், நகையெல்லாம் போனது. அடுத்து என்ன பண்ணுவது, இருக்கிறது ஒரே ஒரு வீடு தான், வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் அடகு வைக்கிறாள், அந்த பத்திரத்தில் வந்த பணத்தை கொண்டு போய் வைக்கிறாள், அதுவும் போனது. வேதம் சொல்லுகிறது அவருடைய உள்ளம் எவ்வளவு குத்தப்பட்டிருக்கும். சரீரத்திலே ஒரு பக்கம் வலி, இன்னொரு பக்கம் மனதிலே அவ்வளவு வலி, அவ்வளவு வேதனை. சரீர வலியை விட கொடிய வலி மனதில் உள்ள வலி. இப்படி தெரிஞ்சிருந்தா நான் வைத்தியம் பண்ணாமையாவது இருந்திருப்பேனே. வைத்தியம் பண்ணி உள்ள பணமும் போச்சு, சுகமும் போச்சு, ஒரு பிரயோஜனம் இல்லை, எல்லாத்தையும் இழந்து பிச்சைக்காரியா ஆயிட்டேனே, அவ எவ்வளவு அழுதுருப்பா. வேதம் சொல்லுகிறது இவ்வளவு வைத்தியம் செய்தும் சற்றாகிலும் குணமடையாமல், சற்றாகிலும் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையா. அப்ப அவருடைய இருதயம் எவ்வளவு ஏமாற்றத்தை அடைஞ்சிருக்கும். சரி பார்த்தோம், கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா கூட பரவாயில்ல. எப்படி முதல்ல நான் டாக்டரை பார்க்கும்போது இருந்தேனோ அதே மாதிரிதான் இத்தனை டாக்டரை பார்த்ததுக்கு அப்புறமும் நான் இருக்கிறேன். ச்சே என்று வாழ்க்கையே நொந்து போய் ஜீவனை இழப்பது நல்லதுங்கிற முடிவுக்கு அவள் வந்தபடியினால்தான் ஜனக்கூட்டத்திற்குள்ளே அவள் தைரியமாய் வந்தாள். யாரோ சொல்றாங்க இயேசுநாதர் போறாரு, இந்த வீட்டு வழியே தான் போக போறாரு, அவர் வரப்போறாரு, அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் யாரை தொட்டாலும் குணமடைவாங்க, அவரை யார் தொட்டாலும் குணமடைவாங்க, அவ்வளவு வல்லமையான பவர்ஃபுல்லானவர் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறாள். இப்ப பைபிள் சொல்லுகிறது இவள் இயேசு வருகிறதை பார்த்து ஜனக்கூட்டம் நிரம்பி எல்லாரும் ஆண்கள், அவரை சுற்றிலும் இருக்கிற அத்தனை பேரும் ஆண்கள் தான், புருஷர்கள் அவரை நெருக்கி கொண்டு போறாங்க. முதல்ல இப்படிப்பட்ட உதிரப்போக்கோடு இந்த பெண் வீட்டை விட்டு வெளியே வருவதே முதல்ல அது ஒரு பெரிய தீட்டு, அது யூதருக்கு தெரிஞ்ச கல்லெறிஞ்சி கொன்றுவாங்க. அடுத்து இவங்க ஆண்கள் பக்கம் போகவே கூடாது. இவ பார்த்தா உன் யூத மார்க்கம், உன் யூத சட்டம் என் வியாதியை குணமாக்கலையே, இவ்வளவு நாள் யூத சட்டத்துக்கு பயந்து தான் இருந்தேன், இந்த சட்டம் எனக்கு வியாதியை கொஞ்சம் கூட குணமாக்கலையே, உன் யூத சட்டம் எனக்கு தேவையில்லை என்றதை தூக்கி வீசினாள். எனக்கு தேவை சுகம், வாழ்வா சாவா முடிவெடுத்தாள். ஒருவேளை நான் போய் இயேசுநாட்டு ஜெபம் பண்ணுவேன், அவர் சுகம் கொடுத்தா நான் வாழ்வேன், இல்லையா எப்படி நீ ஆம்புலேட்டை போனன்னு சொல்லி யாராவது பிடிச்சு கொண்டு வந்து கல்லெறிஞ்சா நான் சாவேன். வாழவும் ரெடி சாகவும் ரெடின்னு முடிவெடுத்து தான் தைரியமாய் ஜனக்கூட்டத்திற்குள்ளே அவள் நுழைந்தாள். வேதம் சொல்லுகிறது கூட்டத்தோட கூட்டமா போறா. முதல்ல அவ என்ன யோசிச்சிருப்பா, இயேசுநாதருடைய பாதத்துல விழுந்து அவர் தலையில கை வைக்க சொல்லி ஜெபம் பண்ணி ஒரு விடுதலை வாங்கிடணும்னு நினைச்சிருப்பா. ஆனால் இயேசு வேகமாய் போய் கொண்டிருக்கிறார், கூட்டம் வேகமாய் போய் கொண்டிருக்கிறது, இதுல அவரை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. காரணம் அவர் ஒரு வாலிபன், 30 வயது வாலிபன், அவர் கையை பிடிச்சு நிறுத்திட முடியாது. ஆகவே வேற வழியே இல்லை, யோசிக்கிறாள். சரி அவரை தான் தொட முடியல, அவன் வஸ்திரத்தையாவது தொட்டு குணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டதை தேவன் உணர்ந்தார். ஒன்றும் தெரியாததை போல கேட்கிறார், என்னை தொட்டது யார், அவருக்கு தெரியாதா. வேதம் சொல்லுகிறது அவள் பயந்து நடுங்கி அவருக்கு முன்பாய் விழுந்து உண்மையெல்லாம் சொன்னாள். அவள் உண்மையை சொல்லுகிற வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு உண்மையை சொன்ன பிறகு சொல்றாரு, ஸ்ரீயே நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று ஒரு நிமிஷத்திலே அந்த 12 வருட முள்ளை என் ஆண்டவர் பிடுங்கி எறிந்தார். கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மை சுகமாக்க விரும்புகிறார். 38 வருஷம் ஒரு மனிதன் முள் படுக்கையிலே படுத்திருக்கிறான்,
இன்னைக்கு இவ்வளவு ஃபெசிலிட்டி இருந்தோம், இவ்வளவு மெடிக்கேஷன் நம்ம பண்ணியுமே கொஞ்ச நாள் பெட்ல படுத்தா பெட் சோர் வருது, முதுகெல்லாம் பிஞ்சு போய் முதுகெல்லாம் புண்ணு வந்து நாறி போறான். அன்றைக்கு எங்க இருந்தது உங்களுக்கு மெடிக்கேஷன்? அங்க என்னைக்கு இருந்து எங்க இருந்தது ட்ரீட்மெண்ட்? அவன் எந்த படுக்கையில படுத்து கிடந்தானோ, குப்பையில கிடக்கிறான், அவன் ரோட்ல கிடக்கிறான், எவ்வளவு தூசி, எவ்வளவு டஸ்ட், எவ்வளவு அருவறுப்பு குப்பை எல்லாம் அதுல கிடக்கும், அந்த குப்பையில கிடக்கிறான். அப்ப அந்த படுக்கை ஒரு முள்ளான படுக்கை, அவன் அவன் ஏங்கினதெல்லாம் நான் செத்தா நலமா இருக்கும். அப்படி மரணத்திற்கு ஏங்கி போய் கிடக்கிற அந்த முள் படுக்கையை, என் 38 வருஷ படுக்கையை 38 வினாடியிலே என் ஆண்டவர் அழகாய் மாற்றி கொடுத்தார். கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு பல வருடமாய் வியாதியோடு நீங்க இருக்கலாம், டாக்டர் முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம், நீங்க ஆபரேஷனுக்கு உங்களுக்கு டேட் குறிச்சிருக்கலாம், அல்லது நீங்க இப்போ ஸ்கேன் ரிப்போர்ட்டோட கூட உட்கார்ந்துருக்கலாம். இன்று இரவு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை சுகமாக்குவேன், என் தழும்புகளால் நீ சுகமாவாய். அல்லேலூயா. ஆண்டவரால் குணமாக்க முடியாத வியாதிகள் ஒன்றும் கிடையாது. அந்த முள்ளை என் ஆண்டவர் பிடுங்கி போட விரும்புகிறார். அவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு முன்பாக வந்து நின்று உண்மையை சொல். நோய்கள் நீக்கப்படணும் சொன்னா அப்படியே நம்ம ஊழியக்காரன் தொட்டவொன்னு குணமாகாது. அதுக்கு ஆண்டவர் அழகா ஒரே ஒரு நிபந்தனை வச்சிருக்கிறார், அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டும். நோய்கள் நீங்கணும்னா அக்கிரமங்கள் மன்னிக்கப்படணும், உன் பாவ வாழ்க்கை விட்டு வெளியே வரணும். எந்த சரீரத்தில் வியாதி இருக்குன்னு நீ புலம்புறியோ அந்த சரீரத்தில் இனி நீ தீட்டுப்படுத்தக்கூடாது. கத்திரவனை சுகமாக்கணுமா பிரதர்? நீ சிகரெட்டை நிறுத்தியே ஆகணும். நீங்கள் சுகமாக்கிக்கிட்டே இருங்க, நான் தம் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் சுகமாக்கிட்டே இருங்க, நான் தண்ணி அடிச்சுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் சுகமாக்கிட்டே இருங்க, இந்த சரீரத்தை நான் தீட்டுப்படுத்திக்கிட்டே இருப்பேன்னா நடக்காது கதை. உன் சரீரத்தை இன்று இரவு தேவனுடைய ஆலயமாய் ஒப்புக்கொடு. எவ்வளோ பெரிய ஹார்ட் அட்டாக்கே உனக்கு வந்திருந்தாலும் மீண்டும் புது ஜீவனை கொடுக்க என் ஆண்டவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய கட்டியாக இருந்தாலும் அதை மறைய பண்ண என் ஆண்டவர் இந்த இரவு ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். இன்று இரவு எல்லா கர்ப்பப்பைகளை தொட்டு அது போன்ற நோய்களை குணமாக்க என் ஆண்டவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். டாக்டர் உனக்கு சர்ஜரின்னு சொன்னார், அந்த சர்ஜரி வேண்டான்னு அதே டாக்டரால் நாளைக்கு காலையிலேயே ரிப்போர்ட் எழுதி கொடுக்க வைக்க என் தேவன் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். உன் ஸ்கேன் ரிப்போர்ட்டை நார்மலாய் மாற்ற என் ஆண்டவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். உன் பயாப்சி ரிப்போர்ட்டை நார்மலாய் மாற்ற என் தேவனாலே முடியும். நீ செய்ய வேண்டிய மிக முக்கிய காரியம், எந்த நோய் எந்த சரீரத்தை குத்தி கொண்டிருக்கிறதோ அந்த சரீரத்தை கர்த்தருடைய பலிபீடத்திலே ஒப்பு கொடுத்து தேவனுடைய ஆலயமாய் ஒப்பு கொடு, அவர் சுகமாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உன் வியாதி என்கிற முள்ளை இன்று இரவு இயேசு பிடுங்கி எறிய போகிறார். உடைய தழும்புகளால் நீங்கள் குணமடைவீர்கள். மெய்யாகவே அவனுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். சிலுவை என்பது கர்த்தருடைய வியாதிகளை நீக்குகிற ஒரு இடம். இந்த இரவு நம்ம அங்கே தான் வந்திருக்கிறோம். அவரை நோக்கி இயக்கத்தோடு பாருங்கள். ஒருவேளை உங்கள் வீட்டில் யாராவது வியாதியோடு படுத்திருக்கலாம், உங்கள் பிள்ளைங்க வியாதியோடு இருக்கலாம், அல்லது நீங்கள் வியாதியோடு இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, இந்த சிலுவையை நோக்கி பாருங்கள். இயேசுவின் தழும்புகளால் நாம் குணமடைகிறோம். எழுமி நிற்போமா, ஜெபிப்போம்.